இப்போ நேற்று வந்து அதிமுக அரசு தடை விதிக்கிறாங்க, அனுமதி மறுப்புன்றாங்க. இன்றைக்கி தடையை மீறி அவங்க யாத்திரை மேற்கொள்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த நிகழ்வை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, வேல் அவங்க பிஜேபி அந்த இந்துத்துவ அரசியல் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணுறாங்க வேல் யாத்திரைன்னு. ஆனால் இதில் அரசாங்கம் ஏடிஎம்கே பண்ணது அப்படிங்கிறத நான் வந்து அரசாங்கம் பண்ணின விஷயமா தான் பார்க்குறேன். இதில் ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கு உள்ள முரண்பாடு, இல்லை ஏடிஎம்கே வந்து பிஜேபிக்கு பயப்படாமல் தைரியமாக துணிச்சலாக முடிவெடுத்துட்டாங்க அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை. இதில் பொறுத்த மட்டும் அரசாங்கம் வந்து செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுருக்கிறதா தான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, கொரோனா இப்போ ரெண்டாவது வேவ் வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்க சூழலில் நீங்கள் பள்ளிக்கூடமே திறக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு ரெண்டாவது ஒரு எச்சரிக்கை வருது. எதனால் வருதுன்னா, ஆந்திராவில் ஸ்கூல்லாம் திறந்ததுக்கப்புறம் 150 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொரோனா வந்துருச்சு அப்படின்னு ஒரு பயம் வரும்போது, அதனால தான் முதலமைச்சரே என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டாவது ஒரு செகண்ட் தாட் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட கேட்போம், ஒரு கருத்து கேட்டு பண்ணுவோன்றாங்க ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம், நீங்கள் மத்திய அரசாங்கமே அன்லாக் 5.5 சொல்லி அக்டோபர் 30 கடைசியாக அறிவிக்கிறாங்க. கடைசி 5வது கட்ட ஊரடங்கு தளர்வுகள் அதுலேயே என்ன சொல்கிறாங்கன்னா, கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஊரடங்கு அமல்படுத்தணும், மற்ற விஷயங்களை பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும், கூட்டம் கூட்டம் விடக்கூடாது, மாஸ்க் அணிய வைக்கணும் அப்படின்லாம் வந்து மத்திய அரசு வழிகாட்டு முறைகளில் சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி மத்திய உள்துறை அமைச்சகம் எல்லா மாநில தலைமைச் செயலாளருக்கும் ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க. அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, பண்டிகை காலம் நெருங்கி விட்டது, அதனால் மக்கள் கூட்டம் கூட்டமாக ஷாப்பிங்கெலாம் போவாங்க, மக்கள் கூட்டம் கூடுங்க இடங்களில் வந்து நீங்கள் கவனமாக கையாளணும், கூட்டம் சேராத தடுக்கணும், நீங்கள் வந்து கட்டுப்பாடுகளை விதிக்கணும், முகம் மாஸ்க் அணிஞ்சிருக்கிறத கண்காணிக்கணும் இப்படின்லாம் வந்து மத்திய உள்துறை அமைச்சகத்திலேருந்து அனைத்து மாநில தலைமைச் செயலாளருக்கும் கடிதம் வந்திருக்கு. அப்போது அதை எல்லாத்தையும் வந்து அவங்க நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்துல மாநில அரசாங்கம் இருக்குது, அவங்க செய்கிறாங்க. இல்லை, ரெண்டு பாயிண்ட் வந்து, அதிமுக அரசு நினைத்திருந்தால் சில கட்டுப்பாடுகள் கொடுத்து அனுமதிச்சிருக்கலான்றது ஒன்று. இப்போ நீங்கள் டெல்லியிலிருந்து உத்தரவு வந்தது உள்துறை அமைச்சகம்ன்றீங்க. நேற்றே என்ன பாஜகவிலிருந்து சொன்னாங்கன்னா, இப்படி அனுமதி மறுத்துருக்குறாங்க, நாங்கள் டெல்லி தலைமையை கேட்டு இன்னைக்கு முடிவெடுப்போம்னாங்க. இப்போ கேட்டு தான் யாத்திரையை தொடங்கி. அதுதான் நான் கேட்குறேன். அப்போது இப்போ பிரைம் மினிஸ்டர் சொல்கிறதுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் சொல்கிறதுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் அவங்க சொல்கிற வழிகாட்டு நெறிமுறைகளுக்கும் பிஜேபி என்ன மரியாதை கொடுக்குது? நீங்கள் மாநில அரசுக்கு நீங்கள் தடை விதிக்குதோ அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். நீங்கள் மத்தியில் ஆட்சி செய்கிறீங்க, உங்கள் முதலமைச்சர் உங்கள் பிரதமர் அமைச்சர் நீ உங்கள் தலைமையில் ஆட்சியை வந்து பிரதமர் அமைச்சர் நம்ம பிரதமரும் நமது உள்துறை அமைச்சகமும் இப்படி ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் வச்சு கூட்டம் கூட்டாதீங்கன்னு சொல்கிறப்போ, நீங்கள் அவங்க ஆளுங்கட்சி அதிமுகவோ திமுகவோ திராவிட கட்சிகள் பண்ணால் அந்த தவறை சுட்டி காட்டணுமே தவிர, நீங்கள் ஏன் அதுக்கு அதே போல் நாங்களும் ஊர்வலம் போவோம் கூட்டம் கூட்டுவோன்றீங்க? திருத்தணியில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்னைக்கு வரைக்கும் கொரோனா குறையவே இல்லை. தமிழ்நாட்டிலே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், சேலம் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் அங்கேருந்து ஊர்வலத்தை போகும்போது எத்தனை பேர் வராங்க, அதில் எவ்வளோ பேர் மாஸ்க் இல்லை, நீங்கள் உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக அண்ணா திமுக பண்ணுறாங்க. அதை தட்டி கேட்குற இடத்துல தானே மத்திய அரசாங்கம் இருக்குது. நீங்கள் கேளுங்க, முதலமைச்சர் கூட்டத்திலே வந்து அவ்வளோ இடங்களில் வந்து மாஸ்க் இல்லாமல் எவ்வளோ கூட்டம் வருது, நீங்கள் கேளுங்க. அதை கேட்கலையே நீங்கள். உங்கள் பாஜக தரப்பில் ஏதோ எங்கள் கட்சி வளருவது பிடிக்காம தான் இதை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திமுக கூட்டணி கட்சிகளை சொன்னாங்க. இன்னைக்கு அதிமுகவே அதை தான் சொல்கிறாங்க. யாரோ அடிபணிஞ்சிருக்கிறீங்க, யாரோ அழுத்தம் கொடுத்து அடிபணிஞ்சு இந்த தடையை கொண்டு வந்துட்டீங்க. இல்லை, அவங்க தமிழக அரசாங்கம் எங்கே முதல்ல சொல்கிறாங்க, ஹைகோர்ட்டில் சொல்கிறாங்க, கொரோனா வரப்போதுங்கிற காரணத்துக்காக நாங்கள் தடை அனுமதி மறுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே தமிழக பாஜக தலைவர் எல்முருகன் அவர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து திருத்தணியில் கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறோன்னு சொல்கிற மாதிரி சொன்ன உடனே அனுமதிக்கிறாங்க. திருத்தணியிலேருந்து ஊர்வலம் போயில தடையை பண்ணுறாங்க. ஸோ கோர்ட்டில் சொன்னதை தான் செஞ்சுருக்கிறாங்கன்னு அரசாங்கம்னு பார்க்க வேண்டியிருக்கும் ஒன்று. ரெண்டாவது, அதனால் வந்து அரசாங்கத்தை வந்து அதிமுக வந்து பிஜேபியை பயப்படாமல் என்ன வேணால் செய்கிறாங்க அப்படி துணிச்சல் ஆகிட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கு வரைக்கும் பிஜேபிக்கு அவங்க பயந்துட்டு தான் இருக்கிறாங்க, அது ஒரு பக்கம். இது வந்து பிஜேபி தேவையில்லாத அரசியல். இல்லை, இப்போ திருமாவளவனே என்ன சொன்னார்னா, ஆளுநர் ஒப்புதல் தராததற்கு முன்பே ஒரு அரசாணையை இவங்க வெளியிடுறாங்க. இரண்டாவது, இந்த யாத்திரைக்கு தடை விதிக்கிறாங்க அப்படின்னா பாஜக வேண்டான்னு முடிவெடுத்து இந்த நடவடிக்கை. நிச்சயமா அதிமுக இருக்க பலருமே வந்து பிஜேபி வேண்டான்னு தான் சொல்றாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். உங்க டிவி தொலைக்காட்சிகளில் வெளிப்படையாவே முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா அவர் வந்து வெளிப்படையாக சொன்னார், நாங்கள் எங்க தலைமைக்கு சொல்லிட்டோம், பிஜேபி வந்தால் நமக்கு கூட்டணிக்கு வந்து பலத்தை குறைக்கும், நமக்கான செல்வாக்கை குறைக்கும், அதனால அந்த தேர்தல் கூட்டணி வேண்டாம்னு நாங்கள் முதலமைச்சர் சொல்லிட்டோம்னு வெளிப்படையாக ஒரு அமைப்பு செயலாளர் சொல்கிறார்ல. ஸோ அதுதான் அவங்க உண்மைதான். அதிமுகவில் அது பிஜேபி விட்டு வெளியில் வரணுங்கிற விரும்புறது ஒரு பக்கம் உண்மைதான்.
இன்னொரு பக்கம் இப்போ கொரோனா தான் காரணம்னா பாஜகவில் சொல்கிறாங்க. இப்போ மனுஸ்மிருதி தொடர்பாக நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தினோம், அதை எதிர்த்து விசிகா ஒரு போராட்டம் நடத்துச்சு, எல்லாத்தையும் அனுமதிச்சாங்க. ஒரு 100 பேரோட கட்டுப்பாடோடு போகிறோன்னு சொன்னால் இதை எதுக்காக அதிமுக? அதுதான் நானும் சொல்கிறேன், அரசியல் ஊர்வலங்கள் பேரணிகள் இதெல்லாம் பண்ண வேண்டாம் தானே சொல்லியிருக்காங்க. ஊரடங்கில் நீங்கள் கூட்டம் நடத்துறீங்களா, ஆர்ப்பாட்டம் நடத்துங்க, போலீஸில் பெர்மிஷன் வாங்கி ஆர்ப்பாட்டம் நடத்துங்க, போராட்டம் நடத்துங்க, அது வேறு. நீங்கள் ஊர்வலமாக தமிழ்நாடு பூரா ரத யாத்திரை போகிறீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஊர்லேயும் புது புதாக மக்கள் வரும்போது அதில் எத்தனை பேர் மாஸ்க் போட்டுருவாங்க, எத்தனை பேர் கொரோனா இருக்குன்னு யாரை நீங்கள் எப்படி ஐடென்டி பண்ண முடியும்? நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்கன்னா அவங்க கட்டுப்படுத்த முடியும், அதுவும் கூட நீங்கள் போலீஸ் நினச்சா தடுத்து அவங்க உடனே அரெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் எத்தனை ஊர்களுக்கு இது பேரணி அனுமதிப்பாங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, நான் எதுக்காக அரசாங்கம் சொல்கிறேன்னா, இதே அதிமுக அரசாங்கம் சரி திமுக காலத்துலேயும் சரி ஆர்எஸ்எஸ்க்கு பல முறை ஊர்வலம் நடத்துகிற அனுமதியும் கொடுத்துருக்குறாங்க, பல முறை ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தை தடையும் பண்ணியிருக்கிறாங்க. நாமக்கல்ல 1 வருஷம் ஊர்வலத்தை தடை பண்ணாங்க, இன்னொரு வருஷம் அதே அதிமுக அரசு அனுமதியும் கொடுத்துருக்கு. ஒவ்வொரு காலகட்டங்களில் இப்போ இந்த முறை பாஜகவின் எதிர்வினை எப்படின்னா சந்தேகப்படுறாங்க, அதிமுக அரசு யாருக்கோ அந்த அழுத்தத்துக்கு அடிபணியுது. ஒன்று, எங்கள் வளர்ச்சியை கண்டு பயப்படுறாங்க. ரெண்டு, மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் என்ன சொல்கிறாருன்னா, இதற்கான விளைவை வந்து அதிமுக சந்திக்கும், இல்லை பாதிப்பு அதிமுக. எங்களுக்கு அரசியலுக்காக பேசப்படுற வார்த்தைகள் அதெல்லாமே அரசியலுக்காக பேசப்படுற. இன்னொன்று வந்து என்னென்னா, நீங்கள் அரசாங்கம் வந்து அதிமுக வந்து யாரோட நிர்பந்தம்னா வேறு யாரோட நிர்பந்தம் தேவைப்படும்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் என்னென்னா, அப்போது எல்லா எதிர்கட்சியிலும் பயப்படுறாங்க இந்த கொரோனா காலத்துலங்கிறத தாண்டி பிஜேபி அந்த ஊர்வலத்தை நடத்தினா வன்முறை வேணுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. இப்போது ஐயப்பசாமி ஊர்வலம் நடக்குது, யாராவது போய் இந்த ஊர்வலத்தை தடுங்க, அது ஆன்மீக ஊர்வலம்னு ஏதாவது கலவரம் வரும்னு கேட்குறாங்களா? இல்லைன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு ஊர்வலம் நடத்துகிறாங்க, அப்போ யாராக கேட்குறாங்களா? ஒரு அரசியல் கட்சி மதம் சார்ந்த ஊர்வலத்தை நடத்தும் போது அரசியலில் மதம் கலக்கும் போது தான் பிரச்சனையே வருது. இப்போ இதை நம்ம சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போது இஸ்லாமியர்களோட இது இப்தார் நோன்புல போய் திராவிட கட்சி தலைவர்லாம் கலந்துக்கலாமா? அது வந்து அந்த அண்ணா இஸ்லாமிய கட்சி அந்த திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய சிறுபான்மை பிரிவு நடத்தக்கூடிய அந்த இப்தார் நோன்புக்கு போவாங்க. ஆனால் ஒரு ஊர்வலத்துக்கோ பக்ரீத்துக்கோ இல்லை மிலாதி நபிக்கோ ஊர்வலத்துக்குள்ள வந்து போய் அந்த கட்சியே அதை ஏற்பாடு பண்ணுறாங்களா என்ன? எந்த கட்சி ஏற்பாடு பண்ண, திமுக திராவிட கட்சி யாராவது ஏற்பாடு பண்ணுறாங்களா? இல்லை. அதாவது என்னென்ன, நீங்கள் மதத்தையும் அரசியலையும் ஒன்றாக சேர்க்கும்போது பயப்படுறாங்க. ஏன்னா இதற்கு முன்பு நடந்த சம்பவங்கள் மற்ற மாநிலங்களில் வடமாநிலங்களில் எதிர்கட்சிகள் தான் வன்முறையை காரணமாக சொன்னாங்களே தவிர அதிமுக அரசு கொரோனாவை தான். ஆமாம், அதிமுக அதாவது நான் சொல்கிறேன், அதிமுக வந்து பயப்படலாம் தைரியமாக இருந்தாங்கன்னா, தைரியமாக இருந்தால் அதையும் சொல்லியிருக்கலாமே, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருங்கிறக்காகவே தான் நாங்கள் தடுத்தோன்னு சொல்லலாம், அது சொல்ல முடியல. அதுக்கு வந்து அவங்க கொரோனா காரணமாக சொல்கிறாங்க ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த வேல் யாத்திரையினால் பிஜேபி வளர்ந்துடும், இதனால் வந்து அரசியலில் அவங்களுக்கு பெரிய பலம் கிடச்சிடும்னு நான் நினைக்கல. ஏன் கிடையின்னு, அதுக்காக வந்து பிஜேபி வளரவே வராது தமிழ்நாட்டில் அப்படின்னு நான் சொல்லலை. இல்லை, இதில் கணபதி ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நேற்று அனுமதியே மறுக்கிறாங்க. நேற்று பேட்டியில் இப்போ கமலாலயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் டெல்லி தலைமையோடு பேசி முடிவெடுப்போன்ட்டு இன்னைக்கு யாத்திரையை தொடங்குறாங்கன்னா, இப்போ டெல்லியிலிருந்து உத்தரவு வந்துருச்சா, அனுமதி மறுத்தாலும் போங்கன்ற உத்தரவு? டெல்லியில் அவங்க கேட்டிருக்கலாம், அது அரசியல் ரீதியாக என்ன முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல. நான் இல்லை, ஒரு அரசு அனுமதி மறுத்த பிறகும் நாங்கள் போகிறோம், தோழமை கட்சியினரே இப்படி பண்ணுறது இல்லை, அது காரணமே என்ன? அதுதான் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த இதை வச்சு இந்த மத ரீதியான அரசியல் மற்ற, அதனால நான் சொல்கிறேன், மற்ற மாநிலங்களில் பண்ணது அது நிறைய இடங்களில் சக்ஸஸ் ஆகிருக்கு அவங்களுக்கு. தமிழ்நாட்டில் அந்த இந்து மதத்தை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறது எடுபடுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலேன்னு நான் சொல்கிறேன். காரணம் என்னென்னா, ஆனால் அதுக்காக பிஜேபி வளரவே வளராது சொல்ல. நீங்கள் 2016 பிஜேபி வாங்கின ஓட்டை விட 2021 நிச்சயமாக கூட தான் வாங்குவாங்க. இன்றைக்கி 4-5% வாக்குகள் அளவு கூட வந்திருக்கலாம், நான் வந்து மறுக்கலை. அது வேறு. அது எப்படி வர்றாங்கன்னா, ஒன்று மத்தியில் அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு செல்வாக்கு, மாநிலத்தில் அவங்களுக்கு தலையாற்ற அரசாங்கம் ஒன்று இருக்குது, அதனால் சில விஷயங்கள். இன்னும் சில விஷயம் என்னென்னா, திராவிட கட்சிகளோட பாணிக்கு அவங்க களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்க. இல்லை, இப்போ பாஜகவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் திமுக ஒரு அழுத்தம் கொடுக்குது, அதுக்கு அதிமுக அரசு ஒத்திசைவாக இருக்குது, அவங்க மிரட்டுறாங்க, இவங்க உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்கன்ற ஆதங்கத்தை தான் நீ வெளிப்படுத்துகிறாங்க. இல்லை, திமுக நீங்கள் சொல்கிற மாதிரி நிர்பந்தம் பண்ணால் கூட அதிமுக எதுக்கு அதுக்கு அடிபணியும்னு அவசியம்? ஏன்னா இப்போ பிஜேபி வளர்ந்தால் அவங்க இப்போதைக்கு அவங்க கூட்டணியில் தானே இருக்காங்க, சரி வளரட்டும்னு விடலாம்ல, ஏன் பயப்படணும் அவங்க? ஸோ அப்போ திமுக வந்து நிர்பந்தம் பண்ணி பண்ணணும்னா, அப்போ திமுக அதிமுக கூட்டணி வச்சு பிஜேபி வளரவிடக்கூடாதுன்னு தடுக்கிறாங்களா? இல்லை, இப்போ இப்படி நான் கேட்குறேன், இப்போ இது வந்து ஒரு அதிமுக அரசுக்கு கொரோனா ஒழிப்பில் ஒரு பெரும் நெருக்கடியாக மாறுதுன்னா, இதை ஏன் பாஜக செய்யணுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, இவங்க தோழமையில தான் இருக்கிறாங்க, எதற்காக ஒரு நெருக்கடி? தமிழகங்களை பொறுத்த மட்டும் என்னன்னா, இன்றைக்கு தான் வந்து கட்சி வந்து ஆட்சி கட்சியை வந்து வளர்க்கணுங்கிற ஒரு மனப்பக்குவம், இந்த அந்த ஒரு முயற்சி வந்து இந்த பீரியட்ல தான் எடுக்கிறாங்க. ஏன்னா நீங்க 98 இந்தியாவை ஆண்ட கட்சி பிஜேபி, கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷம் ஆச்சு, 98 32 வருஷமா தமிழ்நாட்டில் அவங்களால ஒரு நோட்டாவை தாண்டி வர முடியாம தான் இருந்தாங்க. இன்னைக்கு ஏன் வளர்றாங்கன்னா, அந்த திராவிட கட்சி ஸ்டைல சில அரசியல் பண்றாங்க. நீங்க அந்த ரத யாத்திரையிலே பாருங்களேன், ஒரு ஹெட்கேவர் படமோ இல்லை சாவர்கர் படமோ இல்லை கோல்வால்கர் படமா போடுறாங்க, எம்ஜிஆர் தானே போட்டு விளம்பரம் பண்றாங்க. ஸோ இங்கே எது எடுபடுங்கிறது இப்போதான் அவங்க புரிஞ்சிருக்காங்கன்றேன். சரி, இன்னொரு விஷயத்தையும் சொல்றேங்க, இந்த வேல் யாத்திரையெல்லாம் பலன் கிடைக்கும்னு சொல்றேன். இது வேல் யாத்திரையா இன்னைக்கு இல்லை,
கலைஞர் வந்து 82லே வேல் யாத்திரை நடத்தினார். பழனி திருப்புறங்குன்ற திருச்செந்தூர்ல சுப்பிரமணிய பிள்ளைன்னு ஒரு ஈவோ வந்து தூக்குல தொங்கினார். அந்த சமயத்துல என்ன காரணம்னா வைர வேல் உண்டியல போட்டது காணவில்லைன்னு வந்துச்சு. அப்போ கலைஞர் வந்து மதுரையிலிருந்து நீதி கேட்டு நெடும் பயணம்னு திருச்செந்தூர் வரைக்கும் நடந்தே போனார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் தான் ஜெயிச்சார். நான் எதுக்காக சொல்றாருன்னா அவ்வளவு பெரிய பயணம் போனா அது பெரிய அரசியல தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அந்த அதுக்கு ஒரு பால் கமிஷன் ஒரு கமிஷன் போட்டாங்க. அந்த கமிஷன்ல அவர் கொலையாக செய்யப்பட்டிருக்கலாம் அந்த சுப்பிரமணிய பிள்ளைன்னு ஒரு அறிக்கை கொடுத்தது.